வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த் ஸ்டேட் டைரக்டர் தமிழ்நாடு ஆஃப் மிஸ் யூனிவர்ஸ் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து எதுக்கு மீட் பண்ணியிருக்கோம் நிறைய மீட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரொம்ப தேங்க்யூ ஃபார் த பத்திரிகை அன்பாளர்களுக்கு இன்றைக்கி ஒரு வரலாற்றில் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவில் முதல் திருநங்கையாக வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து நமிதா மாரிமுத்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க டெல்லியில் நடந்த கடுமையான போட்டியில் வந்து அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நான் சொல்கிறேன் ஐ திங்க் நமிதா மாரிமுத்து கிட்ட நம்ம கேட்கணும் அதை பற்றி எஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் வந்து உண்மையாகவே நான் மறக்க முடியாத நாள் ஏன்னா வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ஃபைனலிஸ்ட்டாக எனக்கு க்ரௌன் சார்ஜ் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபஸ்ட் டு என்னோடய ஸ்டேட் டைரக்டர் ஏமா மேம்க்கும் அப்போ நேஷனல் டைரக்டருக்கும் அப்போ என்டையர் யூனிவர்ஸோட இந்தியாவோட டீம் அவங்களுக்கும் எங்களுடைய மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையாகவே டெல்லியில் வந்து எல்லா ஸ்டேட் கேர்ள்ஸோட வந்து காம்படிஷன் பண்ணி அதில் ஃபைனலிஸ்ட் ஆகிறது உண்மையாகவே அங்கே போய் அந்த ஷோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது எவ்வளோ இட்ஸ் எவ்வளோ பிக் கேம் அந்த கேமில் ஜெயித்ததுக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வரலாற்றில் இது வரைக்கும் மிஸ் யூனிவர்ஸ் ஜேர்னியில் ஒரு ஃபஸ்ட் டைம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது இட்ஸ் லைக் இன்க்ளூஷன் அவங்க கொண்டு வரணும் எல்லாமே நாட்டில் வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் எல்லாமே சரிசமமும் தெரிய வர்றதுக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எங்களை மாதிரி திறன் எங்களுக்கு கிடைக்குமான்னு எவ்வளோ பேர் யோசிப்பாங்க இந்த இதுக்கப்புறம் யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு காட்டியிருக்காங்க உலகத்துக்கு அதுக்கு முன் உதாரணமாக நான் இங்கே நிற்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து மிஸ் யூனிவர்ஸ் வந்து இந்தியா வரைக்கும் போயிருக்கேன் அங்கே போய் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்க எல்லா திருநங்கையோடைய குரலாகவும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த பியூட்டி பேஜெண்டில் வந்து இப்போ அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே அழகு மட்டும் இல்லை அழகு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது பியூட்டி வித் பர்பஸ் அவங்களை என்ன காஸ்க்காக இருக்கிறது தான் அவங்க சூஸ் பண்ணுறோன்னு ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக எங்களுடைய எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீப்பிளில் டிரான்ஸ்வுமனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் ஆல்ரெடி நான் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே வந்து டிரான்ஸ்வுமனுடைய வாழ்க்கை மாறணும் அவங்களுடைய சொசைட்டியில் வந்து அவங்களுடைய நிறைய இடத்துல ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து எஜுகேஷன் வந்து இன்க்ளூஷன் கிடைக்கணும் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த ஜர்னியை வந்து அதை நோக்கி தான் கொண்டு போவேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து ஃபஸ்ட் வீக் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து மிஸ் யூனிவர்ஸ் நேஷனல் இந்தியா நேஷனல் வந்து ஆரம்பிக்கிறாங்க இட்ஸ் கோயிங் டு பி லைக் 2 weeks ஆஃப் டைமில் வந்து அவங்க ஷோ எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் இருக்குது லைக் நேஷனல் காஸ்ட்யூம் இருக்குது டேலண்ட் ரவுண்ட் இருக்குது அதே மாதிரி வந்து எல்லா ரவுண்ட்ஸ் லைக் பியூட்டி பேஜெண்ட் இருக்குது எல்லா ரவுண்ட்ஸ் இருக்குது பர்சனாலிட்டி ரவுண்ட்ஸ் இருக்குது இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களை வந்து ஒரு ப்ராப்பரான இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஷன் மாடலை எங்களுக்கு கரெக்டாக உருவாக்குறதுக்கான டைம் எடுத்துப்பாங்க அதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து எங்க கூட வந்து மொத்தம் 51 பெண்கள் கலந்துக்க போகிறாங்க என்ன சேர்த்து மொத்தம் 51 பேர் நாங்கள் வந்து நேஷனல் ஸ்டேஜில் இருக்க போகிறோம் இதில் ஒருத்தவங்க தான் வந்து நவம்பர் 18 மிஸ் யூனிவர்ஸை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த வாய்ப்பு யார் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் பட் வந்து ஒரு டிரான்ஸெண்டாக எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக வந்து இப்போ நாட்டில் நடக்கிற நிறைய பெண்களுக்கு நான் அநியாயத்தை மட்டும் இல்லாமல் திருநங்களுக்கான வாய்ஸும் நான் கொடுப்பேன் நம்பிக்கை இருக்கேன் ஏமா மேம் இல்லாட்டி உண்மையாகவே இன்றைக்கி நமிதா மாரிமுத்து மிஸ் யூனிவர்ஸாக இந்தியாவோட ஃபைனலிஸ்ட்டாக கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது ஏன்னா வந்து மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து ஆடிஷன் அந்த ஃபார்ம் போடுறப்பயே நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்டதே வந்து நான் அப்ளை பண்ண முடியுமான்னு அவங்க சொன்னாங்க உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ஃபீமேல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதை கண்டிப்பாக நான் கூட சப்போர்ட் பண்ணுவேன்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாகவே நான் திருநங்கைகள் கூட வந்து ஸ்டேட் லெவலையும் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலும் ஷோஸ் பண்ணியிருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீமேல்ஸ் கூட வந்து ஷோ பண்ணுறது எனக்கு வந்து ஒரு புது அனுபவம் அந்த அனுபவத்தில் வந்து நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி என்ன நிறைய விஷயம் நான் மாற்றிருக்கேன் ஸோ ஷீ இஸ் பிகைண்ட் த உமன் சக்சஸ் ஆஃப் மைண்ட் செல்ஃப் கண்டிப்பாக சி ஒரு திருநங்கை அப்படின்னு உள்ளே வர்றப்போ அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் அவங்களுமே வந்து ஒரு பெண்ணாக தான் அந்த இடத்துல இருக்காங்க ஸோ அந்த பெண்மையை வந்து நாங்கள் கொடுக்கணும் அவங்கள எப்போவுமே வந்து தனியாக வச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப காஷியஸாக இருந்தேன் என்னுடைய ஹோல் இதுலேயுமே ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அட் த சேம் டைம் அவங்களும் எல்லா கேர்ள்ஸ் கூடயும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி மதர்லியாக ஷி வாஸ் தேர் ஐ திங்க் அவங்களால தான் வந்து அவங்க இங்கே இருக்காங்க அவங்க சொன்னாங்க என்னால் தானே பட் அவங்களால தான் இங்கே அவங்க இருக்காங்க அவங்களுடைய டெடிக்கேஷனாக இருக்கட்டும் ப்ளஸ் அவங்க கம்ஃபர்ட் ஜோன் ஸோ ஒரு திருநங்கையாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கிட்ட பேசுகிறப்பையும் சரி எல்லாத்துலேயும் அந்த தன்மை அந்த கர்டசி அது எல்லாமே அவங்க வந்து ஷி கேரிட் ஹர் செல்ஃப் ரியலி வெல் அதனால தான் அவங்க ஐ திங்க் இங்கே இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்
கண்டிப்பாக வந்து சி ஒரு திருநங்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா நெகட்டிவ் சைடும் இருக்கும் பாசிட்டிவ் சைடும் இருக்கும். ஐ திங்க் எதுவுமே வாழ்க்கையில் வந்து முதல் தடவை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கேட்பாங்க அந்த முதல் தடவை எப்படி பண்ணுன்னு கேட்பாங்க. ஸோ வி போத் பிலீவ் இன் தட். அதனால ஐ திங்க் இந்த இன்க்ளூஷன் வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் சரி கேட்டையும் சரி ஓப்பன் பண்ணிவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம் வந்து கிட்ட சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் அதுதான், தயவு செஞ்சு யார் என்ன பேசினாலும் காது கொடுத்தோ எதை பற்றியும் யோசிக்காத, ஏன்னா வந்து இது உனக்கான வழி. ஸோ அதை நீ ப்ரூவ் பண்ணாவே இந்த உலகம் உனக்கு கண்டிப்பாக ஒன்று ஏற்றுக்கும்னு சொன்னாங்க. அதை மட்டும் தான் நம்பி நான் வந்து மேலே வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு திருநங்கையாக இருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சிஎம் சார் வந்து பெண்களுக்கு கூட திருநங்கைகளுக்கும் வந்து எல்லாமே இலவசம் சொல்லிட்டு பஸ்லேருந்து நிறையா விஷயம் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி எஜுகேஷன் எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாரு. இப்போ இந்த மாதிரி அங்கீகாரம் வந்து நேஷனல் லெவலில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. வந்து அது வந்து இட்ஸ் லைக் நேஷனல் மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு திருநங்கை வந்து பெண்கள் கூட கலந்துக்கிறான்னு. ஸோ வந்து வந்து மாற்றத்தை வந்து நாங்கள் வந்து மாற்றத்தை வந்து ரொம்ப நிறையா மாற்றங்களை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அந்த மாற்றத்தை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். பிகாஸ் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இப்போ எல்லாமே கிடச்சிட்ருக்கு. கண்டிப்பாக கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நிற்கிறேன்னா என் பின்னாடி வந்து நிறையா கவர்மெண்ட் பீப்பிள்ஸ் வந்து உண்மையாகவே என்னுடைய வந்து அந்த டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கை பார்த்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஃபாலோயிங் வீக்கில் பார்க்குறோம். மேம் 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 அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த சார் உதயநிதி சார் சார் அவர்களும் சிஎம் சார் அவர்களையும் பார்க்குறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி, நன்றி, வணக்கம்.